அதாவது தினகரன் வந்து காசு கொடுத்தனால்தான் ஜெயிச்சார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது, அந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அம்மா அது உண்மைதான், அவங்களுக்குள்ள இருந்த குழப்பத்தில் மத்தியானம் மேலே எல்லாம் ஓட்டு பதிவாச்சு, இந்த 20 ரூபா வாங்கிட்டு போய் 20 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அதை நான் நேரில் பார்க்கல நான் வந்து, ஆனால் கொடுத்த உண்மைதான். வந்து ஓட்டு கேட்க வந்தாருண்டா, அந்த பிச்சைக்காரன் கூட தான் ஓட்டு கேட்கணும், அப்போ பிச்சைக்காரர்கிட்ட பிச்சை எடுத்து வர்றது எவ்வளோ பெரிய கேவலங்கிறது. பகுதி மக்கள் வந்து கமல் வந்து பிச்சைக்காரன் சொன்னா சொல்கிறாங்க, ஆனால் அவர் சார்பில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது போட்டுக்காக காசு வாங்கினா இல்லையா, அவங்க தான் பிச்சைக்காரங்க, மற்றவங்களை சொல்லலை அப்படின்றாங்க, அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது வாழ்க்கை நிர்மாணக்கெல்லாம் பிச்சைக்காரன் ஆகிட்டாங்க, பிச்சைக்காரன் ஆகினா அவங்க வந்து அவங்க போல அவங்க வந்து இப்போ விவசாயம் பண்ணுற மாதிரி ஆகிட்டாங்க, அரிசியில் வந்து விதை விதைக்கிறாங்க, இனிமேல் வந்து நம்ம மக்களை கொஞ்சமாக சாவடிப்பாங்க, இதை நம்ம வந்து கொஞ்சமாக செத்துருக்குறோம், இதை காப்பாற்றினா நீ யாராக புதுஸ் ஆகணும், புதுஸ் ஆகிற ஆள் வந்து சில பேர் வந்து பேச தெரியாமல் பேசுவாங்க, எதை பேசணும் எதை பேசக்கூடாது அந்த மாதிரி சிந்தனையில் பேசுவாங்க. அதே மாதிரி வந்து தினகரன் அவர்கள் வந்து காசு வாங்கி தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தினகரனும் அது உண்மைதான், அது இதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் காசு கொடுத்தாரு, இப்போ வந்து அவர் வந்து பல பிரச்சனையில் மாட்டனால இப்போ வந்து அவரால் காசு கொடுக்க முடியல, காசு கொடுக்கும்னா ரெண்டாவது அவர் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆதங்கத்தில் வந்து நம்ம வந்து நைட்டாக எப்போ இதில் வந்து 20 ரூபா கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க, அதை நான் நேரில் பார்க்கல நான் வந்து, ஆனால் கொடுத்த உண்மைன்னா மத்தியானம் மேலே தான் எல்லாம் ஓட்டு பதிவாச்சு, இந்த 20 ரூபா வாங்கிட்டு போய், ஆனால் 6000 ரூபா கொடுத்த மனக்கால் மறந்துட்டாங்க, அந்த 20 ரூபா கொடுத்தோன்னா மேற்கொண்டு நம்ம காசு வருமோ, அந்த ஆதாரத்தில் போய் நிறைய ஜன வந்து தினகரனுக்கு ஓட்டு போட்டாங்க, அடுத்து வந்து நின்னாலும் ஓட்டு போ அவர் செய்ப்பார் செய்ய மாட்டார் வந்து மக்களோட கையில் தான் இருக்குது, அதான் நம்ம வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டு நம்ம ஜனங்களை நம்மளால கண்டிக்க முடியாத நிலைமை எடுக்கிறோம். அதாவது தினகரன் வந்து காசு கொடுத்தனால தான் ஜெயிச்சார் அப்படின்னு பரவலாக பேசப்படுது, அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அம்மா அது உண்மைதான், அது வந்து மறக்க முடியாது, காசு கொடுத்தாலும் ஜெயிச்சது. அது அதாவது ஆர்டிஏ நகர் மக்களை பிச்சைக்காரன் சொல்லுவார்ல, நாளைக்கு வந்து ஓட்டு கேட்க வந்தாருன்னா அந்த பிச்சைக்காரனை தான் ஓட்டு கேட்கணும், அப்போ பிச்சைக்காரர்கிட்ட பிச்சை எடுத்து வர்றது எவ்வளோ பெரிய கேவலங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லலை, காசு வாங்கினவங்க நான் சொல்கிறேன் பிச்சைக்காரன் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாங்க, அதை பற்றி அவர் அப்படி சொல்லலையே. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்கே நகர் மக்கள் மொத்தத்தின் தான் சொல்லியிருக்காரு, அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து காசு வாங்கினவங்கன்னு சொல்லியிருக்காரு, காசு வாங்கினவங்க காசு கொடுத்தவங்களுக்கு பிரச்சனையே தெரியாது, ஆர்கே நகர் மக்கள்ன்றாலே மக்கள் அனைவரும் சேர்ந்துருச்சுல, அப்போ ஆர்கே நகர் மக்கள்னு வந்து சொல்லக்கூடாதுல்ல, அப்போ காசு வாங்கினவங்க காசு வாங்காதவங்க இருக்காங்கன்னு அவருக்கே தெரியல அப்படிங்கும் போது நாளைக்கு அவங்கள்ட்டையும் ஓட்டு வேணும், அவங்களும் ஓட்டு போட வேண்டிய அவசியம் இருக்குல்ல அவருக்கு, அப்போ அவங்க ஓட்டு தேவையில்லையா? எனக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா தினகரன் அவர்கள் வந்து காசு கொடுத்து தான் வந்து ஜெயிச்சாங்க அப்படின்றாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மக்கள் மாற்றத்தை விரும்ப நினைச்சாங்க, அவங்களுக்குள்ள இருந்த குழப்பத்தில் மாற்றி டிடி தினகரன் போட்டாங்க.